பொள்ளாச்சி ஜோதி நகரில் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகத்தின் கீழ் மண்ணெண்ணெய் விநியோகம் செய்யும் நிலையம் செயல்படுகிறது. இங்கு 1000-க்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு மண்ணெண்ணெய் விநியோகம் செய்யப்படுகிறது. அங்கு விநியோகம் செய்வதில் தொடர்ந்து முறைகேடு நடப்பதாக புகார் எழுந்தது. இன்று காலை நீண்ட நேரம் காத்திருந்த மக்களிடம் ஊழியர்கள் மண்ணெண்ணெய் இல்லை என கூறியதால் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் வாணிபக் கழக மேற்பார்வையாளர் மக்களை ஒருமையில் பேசியதால் ஆத்திரமடைந்த மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு பின் ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது. இதுதான் கால் நடக்க முடியாம என்ன தவிழ்த்து தவிழ்ச்சிட்டு இருக்கிறோம். ரெண்டு நாள் வந்து வந்து இப்படியே சொல்றாங்க ரேஷன் கடையில. இப்ப டோக்கன் குடுக்கறனாங்க, டோக்கன் குடுக்க மாட்டேன்ட்டு அவர் வெளியே போன்ட்டு போயிட்டாரு. இதுக்கு ஒரு கட்டுமானமே கிடையாதா சொல்லுங்க. வர்றனைக்கெல்லாம் இந்த 1 லிட்டர் 6 லிட்டர் சீமனை வாங்கிலையும் கூட இத்தனை பிரச்சனை இல்லை. இந்த 1 லிட்டர் சீமனைக்கு வெடியால 8 மணிக்கு வந்தா 12 மணி வரைக்கும் ஒண்ணுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, திரும்பிதான் அனுப்புறாங்க. முள்ளத்தான் ஆகும், முள்ளத்தான் ஆகுங்கிறாங்க. உரக்காகல, உரக்காகலைங்கிறாங்க. என்ன நம்மளுக்கு படிக்காதவங்களுக்கு என்ன தெரியும் உரக்காகலைன்னா? அப்படியேதான் இருக்கிறோம் நாங்க. என்ன பண்றது? ஒரு வேலையை விட்டு போட்டு இந்த 300 ரூபாய் கூலியை கெடுத்துட்டு வந்து நாங்க இருக்க முடியுமா? இந்த 1 லிட்டர் சீமனைக்கு 1 லிட்டர் ஊத்திட்டு 3 லிட்டர் பில்லுங்கிறாங்க. கேட்டா அதுக்கு மீறி கேட்டா அப்படித்தான் நீங்க போய் சொல்ற பக்கம் சொல்லுங்கிறாங்க.